வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, ஆண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டி அவர்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன அப்படின்றத பார்க்குறோம். இது வந்து மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஆண்களுக்கு இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மந்திரத்தை ஜபிச்சு வந்தாவே போதும், விரைவில் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். இதுக்கு வரைமுறை கிடையாது. எத்தனை முறை நீங்கள் சொன்னாலும் அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பலன் உங்களுடைய மந்திரத்தின் மூலமாக உங்களுடைய எனர்ஜிலையும் உங்கள் உடம்பிலும் அது ஏறி உங்களுக்கான நல்ல பலன்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். திருமண தடை இருப்பவங்க இதை சொன்னீங்கன்னா சீக்கிரமாக திருமணம் நடக்கும்ன்றது நிதர்சனமான உண்மை. நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு நடந்திருக்கு. அதனால தான் இந்த பதிவு, இந்த ஸ்லோகத்தை நம்ம கொடுத்துருக்கோம். விதேகி தேவி கல்யாணம், விதேகி விபுலாம் ஸ்ரேயம், ரூபம் தேகி ஜயம் தேகி யசோ தேகி பீஷா ஜேகி, பத்மீமம் மனோரமம் தேகி மனோருத்ரம் சாரினம் தாரினம் துர்கஸ்மார சாகராய குலோத்பாவாம், விதேகி தேவி கல்யாணம், விதேகி விபுலாம் ஸ்ரேயம், ரூபம் தேகி ஜயம் தேகி யசோ தேகி திபிஷா ஜஹி. இந்த மந்திரம் தாங்க அந்த மந்திரம். இந்த இது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்களுக்கு சீக்கிரமாக வந்து திருமணம் நடக்க வாய்ப்புகள் ரொம்பவும் ஜாஸ்தியாக இருக்கு. இது போன்று திருமணம் ஆவாதவர்கள் நீங்கள் என்ன பண்ணலாம், அறுபடை வீடில் திருப்பரங்குன்றம் மலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த மந்திரத்தை ஜபிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே, திருப்பரங்குன்றம் வரை சென்று முருகனை தரிசித்து வந்தால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நிதர்சனமான உண்மையும் கூட. இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணிட்டு நம்ம திருமணம் நடக்கிறதுக்கான சில குறிப்புகளை, ஆன்மீக குறிப்புகள் மற்றும் தாந்திரீக குறிப்புகளை போன பதிவில் முன்னைய வீடியோக்களில் நம்ம சொல்லியிருப்போம். அந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்து பயனடையலாம். உங்களுக்கு விரைவில் திருமணம் ஆகும் என்பது நிதர்சனமான உண்மை. நன்றி அன்பர்களே. அடுத்த பதிவில் வேறொரு விஷயங்களோட, கோவில்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களோடு நம்ம உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.